Hi friends, welcome to my channel Veena's Neram. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் குழம்பு அதாவது காய் இல்லாம உடனடியாக எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டு ஒரு 4 பல்லு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், பெரிய சைஸ் தக்காளி ஒன்று. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கும் வதங்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக போட்டுருங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிங்க, அதை ஊற வச்சு நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி ரெடி பண்ணுறாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு என்ன போதும். காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நீங்கள் எத்தனை பேர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ சேர்த்துப்பீங்க அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். தட்டு போட்டு மூடி விட்டலாம். சீக்கிரம் சுண்டு வரும். நம்ம காய் இல்லாத உடனடி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க இது. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தாலே போதுங்க. சீக்கிரம் ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம வெளியில் இருந்து எங்கேயாவது இப்போ போயிட்டு வரோன்னு வைங்களேன், ஏதாவது என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டுருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சுட்டேன், டைமும் சீக்கிரம் சேவ் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.